Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 4 Exercise 4.2 la 9th question solve pannalam. In the figure 4.40 adhaadu book la kuduthirukanga na thaniya varanjirken. If AB is 2, BC 6, AE 6, BF 8 idella and the diagram la kuduthiruka values. CE 7 and CF 7. Compute the ratio of the area of quadrilateral ABDE to the area of triangle CDF. சரிங்களா இப்போ இதனா டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் டயக்ராம். விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஒன்று ABDE and triangle CDF ஒரு குவாடிலேட்டரலையும் ஒரு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, அதோட ஏரியாஸை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ரேஷியோ என்னன்னு நம்ம சொல்லணும், கம்பேர் பண்ணி ரேஷியோ என்னன்னு சொல்லணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன். இந்த ட்ரையாங்கிள் ஏஇசி இருக்குது பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா பிசிஎஃப் ட்ரையாங்கிளுக்கும் காமனாக என்ன இருக்குது, பிடிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இருந்தும் பிடிசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு வெறும் இங்கே ஏபிடிஇ கிடைக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா வெறும் சிடிஎஃப், நம்மளோட ப்ரூஃப் கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு காமிக்கணும், அதனால் நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏஇசி அண்ட் பிசிஎஃப். நம்ம இங்கே பார்த்த அதே பெரிய ட்ரையாங்கிள் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா அதோடய மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. 8 8 6 6 7 7 எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ட்ரையாங்கிள் ஏஇசி இஸ் கான்குருவன் டு ட்ரையாங்கிள் பிசிஎஃப்ஆ. கான்குருவன்ட்னா என்ன அர்த்தம், ஏரியா எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிஎஃப். இப்போ இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன ஸ்டெப்பு சொன்னேன், நடுவில் இருக்க ட்ரையாங்கிள் பிடிசி என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், அதான் சேர்ப்போம். ஸோ மைனஸ் ட்ரையாங்கிள் பிடிசி ஃப்ரம் போத் த சைட்ஸ், ரெண்டு சைட்லேருந்து மைனஸ் பண்ணிடலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஇசி மைனஸ் ட்ரையாங்கிள் பிடிசி தட் வில் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிஎஃப் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன், எனக்கு வெறும் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஏபிடிஇ வில் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிஎஃப். நான் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிள்லேருந்து நான் இந்த ட்ரையாங்கிளை மறைச்சிட்டேன்னா எனக்கு வெறும் ஏபிடிஇ மட்டும்தானே கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு ட்ரையாங்கிள்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு டிசிஎஃப் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கரெக்டாக நமக்கு தேவைப்பட்ட ஒரு குவாடிலேட்டரும் ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா இது ரெண்டுமே ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த ஏரியா 5 இருந்தால் இந்த ஏரியாவும் என்ன இருக்கணும், 5. இதே 3 இருந்தால் அங்கேயும் என்ன இருக்கணும், 3. அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும், 1:1 தானே கிடைக்கணும். ஏன்னா இங்கே ரேஷியோ 1 தான், அந்த ரேஷியோ 1 தான். ஸோ த ரெக்வயர்டு ரேஷியோ இஸ் 1:1.